உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பாவப்பட்ட ஒரு பொண்ணோட நெஞ்சில நஞ்ச வளர்த்து அவளை பிறந்த வீட்ல இருந்து பிரிச்சு அனாதையாக்க பாக்குறே நீ? இது உனக்கு தப்பா தெரியல? ஓ, அந்த கையில என்ன மகளிர் சங்க மீட்டிங்ல அசிங்கப்படுத்துவா? அது உங்களுக்கு தப்பா தெரியல? அந்த குடிகார பையன் மூர்த்தி என் பையனை போட்டு அடிப்பா, அதுவும் உங்களுக்கு தப்பா தெரியல? நான் தேவி கிட்ட நடிக்கிறது மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியுதா? நல்லா இருக்குங்க நீங்க பேசுறது. நான் உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன், தேவிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் வக்காலத்து வாங்கி பேசாதீங்கன்னு. ஆனா நீங்க திரும்ப திரும்ப அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். எனக்கு அந்த கையலையும் அவ குடும்பத்தையும் சுத்தமா பிடிக்கல. அவளை நான் பழி வாங்கினதா என் மனசே ஆறும். அந்த கேடுகட்ட குடும்பத்தினால நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். அதுக்கு பழி தீக்காம நான் விட்டேன். நான் வேத வழியே கிடையாது. ஏன் வள்ளி இப்படி மனசுல வன்மத்தை சுமந்துகிட்டு நிக்கிற? விட்டு கொடுத்து போ, கெட்டு போக மாட்டேன். இந்த வசனம் எல்லாம் கேக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. என்ன ஒரு அடி அடிச்சா நான் திருப்பி 10 அடி அடிப்பேன். அதுதான் என் குணம். நம்ம பையனோட வாழ்க்கைக்காக அந்த குணத்தை கொஞ்சம் தான் மாத்திக்கையா? தேவி இப்ப உன்னை முழுசா நம்புறா, அதனாலதான் அவ பெருசா நினைக்கிற அவ குடும்பத்தையே எடுத்தறிஞ்சு பேசுறா. இதப்பா, அந்த பொண்ணோட நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிடாத. அட என்னங்க, உங்களோட பெரிய ரோதனையா போச்சு. நான் பண்றது எனக்கு ஒண்ணு தப்பா தெரியல. என்ன அவமானப்பட்டதுன்னா அந்த வலிய அனுபவிச்சதுன்னா உங்களுக்கு என்ன? நான் எப்படி அவமானப்பட்டனோ அதே மாதிரி அந்த கையலும் அவமானப்படணும். அந்த வலியும் வேதனையும் எப்படி இருக்கும்னு அந்த கையலுக்கு நான் புரிய வைக்கணும். ஐயோ, அதுக்குள்ள வள்ளி நான் என்ன சொல்ல வரேன்? இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. எனக்குள்ள இருக்கிற கோபத்துக்கு பழி தீர்த்துக்கதான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். நான் பண்ணணும்னு நினைச்சத பண்ணியே தீருவேன். அதுக்கு தடைய யாரு வந்தாலும் சரி சும்மா விட மாட்டேன். அது நீங்களா இருந்தாலும் சரி, புருஷன் கூட பார்க்க மாட்டேன். கொண்ணு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். பொம்பளையா? இந்தா அடி. பெரியப்பா, என்ன பெரியப்பா, நீங்க போய் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? டேய், என் தம்பி மக மனசு கஷ்டத்துல இருக்கும்போது நான் தான்டா இதெல்லாம் செய்யணும்? நம்மளை விட பெரிய ஆள் ஆயிடுவானோன்னு உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயத்துல பண்ற தப்பான வேலைதான் இதெல்லாம். தில் இருந்தா நேருக்கு நேரா நின்னு தொழில ஜெயிச்சு காட்டணும். அதை விட்டுட்டு இப்படி பின்னாடி குத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. சும்மா நிறுத்து. என்னவோ பெரிய லாடு லபகதாஸ் மாதிரி பேசிக்கிட்டே போற. பிசினஸ் தான் பிசினஸ், பெரிய பொடலங்க பிசினஸ். நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளாண்டி நீங்களா? சொல்ல போனா அந்த காளான் எல்லாம் இன்னும் முழுசா கூட முளைக்கல. அதுக்குள்ள உனக்கு இவ்ளோ பேச்சா? என்னைக்குமே என் புருஷன் தாண்டி கேட்டரிங்ல கிங்கு. அவர் யாருக்கும் பயந்து எதையும் செய்ய மாட்டாரு. அவர் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தைரியமா செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாருடி. ஓ அப்படியா? அடுத்தவங்க கூட கெடுக்கறது கூட தைரியமா செய்வாரோ? அந்த கடவுளுக்கு கூட பயப்பட மாட்டார்ல? எதுக்கு சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான். இந்த பாட்டில் இருக்கிற மொத்தத்தையும் அவனை குடிக்க வச்சுட்டு தான் போவேன். அது நடக்கவே நடக்காது. என் பையனுக்கு இந்த வாடகையே ஒத்துக்காது. ஃபர்ஸ்ட் அப்படிதான் பெரியப்பா இருக்கும், அப்புறம் போக போக அதுவே பழகிடும். திரும்பவும் குடிகாரனாக்க நினைச்ச உங்களுக்கு தண்டனை கொடுக்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். இங்க பாரு, உன் அண்ணா ஒண்ணு புட்டி பால் குடிக்கிற பச்சை புள்ள கிடையாது. குடிக்காம அவனால இருக்கவே முடியாது. அவன் உடம்புல ரத்தம் ஓடலமா, பிராந்தியும் விஸ்கியும் தான் ஓடுது. நான் என்னமோ வேணும்னு உங்க அண்ணனை குடிக்க வச்ச மாதிரி பேசுற. அவன் எப்படா சாக்கு கிடைக்கும், குடிக்கலாம்னு தான் ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் குடிக்கும் போது கூட நான் வேண்டாண்டா மூர்த்தின்னு தான் சொல்லியிருக்கேன். அவ்வளவு நல்லவரா நீங்க? ஐயோ, எனக்கு இவ்வளவு நாள இது தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா நான் பீச்ல ஒரு செலவு வச்சிருப்பேனே. காரு பங்களான்னு இவ்ளோ வசதி வாய்ப்போட இருக்கிற இவனை குடிக்க வச்சதுக்கே
புருஷனும் பொண்டாட்டியும் ரெண்டு பேரும் அப்படியே துடிச்சு போறீங்களே. கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கிற என் அண்ணன மறுபடியும் போதைக்கு அடிமையாக்கி அவன் வாழ்க்கைய அழிக்க நினைக்கிறீங்களே, அப்ப எனக்கு எவ்வளவு துடிக்கும். மூர்த்தி ஒரு காலத்துல குடிகாரன் தான், ஆனா இப்ப திருந்தி பொறுப்பா இருக்கான். அவன் பொண்டாட்டி பிள்ளைக்காக குடிக்கிறத விட்டுட்டு தொழில ஜெயிச்சு முன்னேறி வரணுங்கிற வெறியோட இருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு குடிய ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சு நீங்க பண்றது சில்லறத்தனமான ஒரு வேலை. நீங்க செய்யற இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு, அத மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. பேசுமா, பேசு. என்ன பேசுறியோ பேசு. உண்மை என்னன்னு தெரியாம வார்த்தைய செதற விடுறதுல உனக்கு நிகர் நீ மட்டும்தான். மூர்த்தி தான் திடீர்னு வந்து மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட அழுது புலம்புனான். கண்டிப்பா மனசு கஷ்டமா இருக்கும் போது அவன் குடிப்பான்னு எனக்கு தெரியும். குடிச்சிட்டு போய் ரோட்ல கீட்ல விழுந்து கிடக்காம வீட்லயே குடிச்சிட்டு இங்க படுத்துக்கடான்னு சொன்னேன். ஆனா அவன் குடிச்சதும் அவன் கால் நிக்கல, கிளம்பி போயிட்டான். பெரிய மனுஷனா இருந்துகிட்டு இப்படி பச்சைய போய் சொல்றீங்களே, இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீங்க எந்த நோக்கத்துல அவனுக்கு சரக்குத்தி கொடுத்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மூர்த்திய மறுபடியும் ஒரு முழு நேர குடிகாரனாக்கணும், அவன் எந்த தொழிலையும் செய்யக்கூடாது, எல்லாத்துக்கும் உங்ககிட்ட ஓடி வந்து கையேந்தி பிச்சை எடுக்கணும், இதெல்லாம் தானே காரணம். நீங்க நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. எந்த மூர்த்தியை குடிகாரனாக்கி நடுத்தருவுல நிக்க வைக்கணும்னு நினைச்சீங்களோ, அதே மூர்த்திய கேட்டரிங் தொழில உங்களை விட பெரிய ஆள் ஆக்கி உங்க முன்னாடி அவனை கால் மேல கால் போட்டு உட்கார வைக்கல. என் பேர் கயல் இல்ல. உனக்கு இவ்வளவா எங்க இருந்து வந்துச்சு? வயசுல மூத்தவனு கூட பாக்காம திரும்ப திரும்ப மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. பாரு, என்னைக்குமே நன்றிய மறக்க கூடாது, அது பொல்லாதது. உனக்காக உயிரை கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்ச, இப்ப என்னடா எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறல, பேசு பேசு. இப்ப இல்ல, இன்னைக்காச்சும் ஒரு நாள், ஒரு நாள் ஏண்டா நான் இப்படி எல்லாம் பேசினேன்னு ஃபீல் பண்ணுவேன். உன்னை நெஞ்சல சுமந்த உன் அண்ணன் உனக்கு முக்கியம் இல்ல, உன் பிரச்சனைய முதுகுல சுமந்த உன் அக்கா உனக்கு முக்கியம் இல்ல. அண்ணா அண்ணா, 30 பவுன் நகை மட்டும் உனக்கு முக்கியமா போச்சு இல்ல? உனக்கு எது முக்கியம் எது அவசியம்னு தெரிஞ்சுதா இத்தனை நாள் வரைக்கும் இத்தனை நாள் எல்லாத்தையும் செஞ்சிட்டு வந்த, இப்ப மட்டும் என்ன இவ்வளவு பேசுற? கேவலம் 30 பவுன் நகைக்காக கூட பிறந்தவங்களை தூக்கி எறியாத. என்னைக்குமே ரத்த பந்தம் ரத்த பந்தம் தான். உனக்கு உனக்கு அந்த 30 பவுன் நகை தானே வேணும்? போடுற, எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போடுற. அண்ணா, அது வரைக்கும் நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்டி. உனக்கு கூட பிறந்தவங்க மதிப்பு என்னன்னு போக போக தான் தெரியும்.
என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும் உங்க கிட்ட அப்படி நடந்துக்கல, எனக்கு வர வழி தெரியலக்கா. முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி காயப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசலக்கா, அது என்னோட நோக்கமும் இல்ல. நீங்க போட வேண்டிய 30 பவுன் நகைக்காக வேதவழியத்தை நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க, என்ன வச்சு உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க.